டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள்? ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள்? உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பினை வழங்குகிறது. கேமராமேன், எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களை பெற ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும். தற்போதைய இலங்கையின் சூழல் என்னவாக இருக்கு, அதை பற்றி விளக்க முடியுமா? ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய சொந்த தேர்தல் தொகுதியிலே தேர்தலிலே தோற்றவர். நினைக்கிறேன் உலக அரங்கிலேயே தேர்தலிலே தோற்ற ஒரு நபர். பிரச்சனை என்னவென்றால், அந்த ஜனாதிபதியோ அந்த ஜனாதிபதி கதிரையில் இருப்பவரோ அல்ல. அதை தாண்டி இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கின்ற அரசியல் கொள்கை ஓரளவுக்கு இந்தியாவினுடைய தலையீடு தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளிலே இருக்கிறது. அவர்கள் அதனூடாக எங்களுக்கு ஒரு கோத்தபய ராஜபக்சேவை காப்பாற்றுவது இந்த மகாசங்கங்கள் தானா? தெற்காசிய பிராந்தியத்துக்குள்ள ராணுவ ஆட்சிகள் வருவதை எப்பொழுதும் இந்தியா விரும்புவது இல்லை. உங்களுக்கு தெரியும், மால்தீவ்ஸ் போய் இலங்கையில இருந்த 6000 ரூபாய் வித்த உரம் இன்றைக்கு 30,000-40,000 வரைக்கும் கருப்பு சந்தைகள்ல கிடைக்கும். இந்தியாவினுடைய பூகோள அரசியலுக்கும் ரணிலுடைய நியமனம் என்பது அப்படியே அந்த போராட்டத்தை நடக்க விட்டு அந்த போராட்டத்தை நிறுத்து போக செய்கின்ற அளவுக்கு தந்திரமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர். தமிழானையில் இருக்கக்கூடிய வீரகட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய பூர்வீகமான வீடு கொளுத்தப்பட்டிருந்தது, முருநாகலில் இருந்த வீடு கொளுத்தப்பட்டிருந்தது. இந்த இலங்கை ஒரு ஃபெயில் ஸ்டேட்னு சொல்றதுக்கு வெறுமனே ஆட்சியாளர்கள் மட்டும் காரணம் சொல்றதுக்கு இல்லை, மக்களாகிய எங்கள் மீதும் கணிசமான பிழை இருக்கிறது. இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவாக இருந்த போதிலும் கூட டின்ஃபிஷை வந்து கொள்முதல் செய்கின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலையில இருந்தோம். ஆவின் பாலை பாலாகவே பயன்படுத்துகிறீர்கள், இங்கு பால்மா பவுடரை பயன்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது. எங்களுக்கு தேவையானது நாங்கள் உற்பத்தி செய்ய தவறினோம் என்றதுதான் எங்கள் இந்த நாட்டினுடைய ஃபெயில் என்றதுன்ற முதலாவது காரணம் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அவ்வளவுதான், நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு வகையில், இந்த நாட்டினை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இலங்கையில் இருந்து அரசியல் செயற்பாட்டாளர் திரு உமாகரன் ராசையார் இணைந்துள்ளார். வணக்கம் உமாகரன் சார். வணக்கம். வணக்கம். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகிய பிறகு 1 மாத காலமாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறை குறிப்பாக தென்னிலங்கையே ஒரு கலவர காலாக மாறியது. தற்போதைய இலங்கையின் சூழல் என்னவாக இருக்கு, அதை பற்றி விளக்க முடியுமா? உண்மையில் இது ஒரு மிக நீண்ட காலமாக ராஜபக்சேக்களுக்கு எதிராக இலங்கையில தமிழ் பிரதேசங்களில போராட்டங்கள், சாத்வீக ரீதியாக இன அழிப்புக்கு எதிராகவும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் காணிகள் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவும் போராட்டங்கள் சாத்விகமான முறையில் நடைபெற்று வந்தது. அந்த பொருளாதார மந்தநிலையால் ஏற்பட்ட உணவு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு போன்ற இன்னொரென்ன பிரச்சனைகளுக்காக சிங்கள மக்கள் உடனடியாக தெருவிலே இறங்கி போராட்டங்கள் அதிகளவிலே உருவாகி இருந்தது. அந்த போராட்டங்களும் குறைந்தது 32 நாட்கள் வரையிலும் மிகவும் அமைதியான முறையில முன்னெடுத்து செல்லப்பட்ட போராட்டங்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய அவர் பதவி விலகுவதாக குறிப்பிட்ட அந்த தினத்திலே அவருக்கு ஆதரவாக அலரி மாளிகையிலே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்கள் திடீரென்று வீதிக்கு இறங்கி மைனா கோகம, அதே மாதிரியாக கோட்டா கோகம என்ற 2 போராட்டக்களங்கள் இருந்தது. அந்த 2 போராட்டக்களங்களையும் அடித்து நொறுக்கி அவர்களுடைய வன்முறையை ஆரம்பித்து வைத்தார்கள். அதன் பிற்பாடாக அந்த வன்முறை சாத்வீகமான முறையிலே போராடி கொண்டிருந்தவர்கள் தாக்கப்பட்டதை பார்த்த அங்கிருக்கக்கூடிய ஏனைய பொதுமக்களும் அங்கு இருந்தவர்கள் உடனடியாக அந்த இடத்தை நோக்கி ஓடினார்கள். ஒரு கலவரம் ஒரு இடத்தில் நடக்கிறது, வன்முறை நடக்கிறது என்றால் பொதுவாக நீங்கள் அந்த இடத்தில் இருந்து வெளியே மக்கள் ஓடுவதை பார்த்திருப்பீர்கள். அன்றைக்கு நான் கொழும்பிலே இருந்தேன், நான் ஒரு பரீட்சை எழுதிய வண்ணம் இருந்தேன். அப்பொழுது நாங்கள் அவதானித்த விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால்,
அந்த பிரச்சனை நடைபெற்ற இடத்தை நோக்கி மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மக்கள் குவிந்தார்கள், குவிந்து சாத்வீகமான முறையிலே நடைபெற்ற ஒரு ஜனநாயக போராட்டத்தை கிளப்பிய இந்த வன்முறையாளர்களை அவர்கள் ஒரு டிஃபென்ஸுக்காக, அவர்கள் ஒரு தற்பாதுகாப்புக்காக தாக்கினார்கள். சரி சரி சரி, இதுதான் அந்த இடத்திலே நடைபெற்ற விஷயமாக இருந்தது. அதன் பிற்பாடாக அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள், அதே போன்று மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவருடைய கட்சியிலே இருந்த எம்பிக்கள், குறிப்பாக சொல்லப்படுவது அன்றைய அந்த வன்முறையோடு தொடர்புடைய எம்பிக்கள், அவருடைய பினாமிகள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட 30க்கும் மேற்பட்டவர்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டிருந்தது, இனம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டிருந்தது, எரிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அந்த கலவரங்களிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. இப்போது தென்னிலங்கை பற்றியிருக்கிறது, வடகிழக்கு தமிழர்கள் இந்த பிரச்சனை எப்படி பாக்குறாங்க? குறிப்பாக ராஜபக்சே ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கிறார், வடகிழக்கு தமிழர்கள் இந்த பிரச்சனை எப்படி பாக்குறாங்க? அவருடைய மனநிலை என்னவாக இருக்கு இந்த பிரச்சனையில? இப்ப எங்கள் வடகிழக்கை பொறுத்தவரையிலையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வருமன ராஜபக்சேக்கள் என்பது அல்ல. இது இதற்கு முன்பதாக இருந்த பண்டாரநாயக்க காலத்திலும் எங்களுக்கு இதுதான் நிலைமை. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க காலத்திலும் இப்படித்தான் இருந்தோம், சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்திலும் இப்படித்தான் இருந்தது, பிரேமதாச காலத்திலும் இப்படித்தான் இருந்தது, ஜே ஆர் ஜெயவர்தன காலத்திலும் இப்படித்தான் இருந்தது. இது பிற்பாடாக மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்திலே தொடர்ந்தது. பிறகு நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சியிலும் கூட ஓரளவுக்கு அமைதியான சூழல் இருந்தாலும் கூட ஒரு நிரந்தரமான தீர்வு பொறிமுறை என்பது எட்டப்படாமலே இருந்தது. இன்றைக்கு திருப்பி கோட்டாபய ராஜபக்சேவுடைய ஆட்சியிலேயும் எங்களுடைய பிரச்சனை இருக்கிறது. எனவே எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் அந்த ஜனாதிபதியோ அந்த ஜனாதிபதி கதிரையில் இருப்பவரோ அல்ல. அதை தாண்டி இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கின்ற அரசியல் கொள்கை, அந்த கொள்கை தான் எங்களுக்கு பிரச்சனை. எனவே அதற்கு எதிராக போராடுகின்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்போதைய அண்மைய சில அரசியல் வட்டாரங்களிலே சில அரசியல் பிரமுகர்கள், அது இந்தியாவினுடைய அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும், அவர்களுடன் கலந்துரையாடல்களின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருப்பது ஓரளவுக்கு இந்தியாவினுடைய தலையீடு தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளிலே இருக்கிறது. அவர்கள் அதனூடாக எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தினை வழங்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் அங்க இருக்கக்கூடிய அரசை தீர்மானிக்குது. இன்னும் சொல்ல போனா பௌத்த மகாசங்கங்கள் தான் அரசை தீர்மானிக்கிறாங்க. பௌத்த மகாசங்கங்கள் இந்த நிலைமை எப்படி பாக்குறாங்க? அவருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா அரசுக்கு எதிராக போராடிய மக்கள் இந்த புத்த சங்கங்களுக்கு எதிராக போராடுவாங்களா? அந்த மனநிலை இந்த மக்களுக்கு இருக்கா? இது உண்மையாக பார்க்க போனால் இதுன்ற உண்மையான விஷயம், இன்றைக்கு பௌத்தம் ஒரு ஒரு புத்திசம் ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு பார்க்குது. அது அது அவைக்கு ஒரு இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகத்தான் இருக்குது. அதுல ஒரு மாற்றுக் கருத்துக்கு இடம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே சமூக வலைதளங்களுக்கு ஊடாக அதிக அளவிலே சிங்கள மக்கள் இது இது ஒரு நாடு, இங்க மதவாதம் தேவையில்லை, இனவாதம் தேவையில்லை என்கின்ற கருத்துக்களை சமூக வலைத்தளங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிக அளவான மக்கள் பகிர்கிறார்கள். நான் இப்ப சொல்றது இங்கே வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய மனநிலையை சொல்லவில்லை. சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் அது இப்போ ஒரு ட்ரெண்டா இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, அது அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கு. சிங்கள சகோதரர்கள் மத்தியிலே அப்படித்தான் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்க நினைப்பது போல மகாசங்கம் என்றது வந்து மகாசங்கம் என்கின்ற பிரச்சனைக்குள் இறங்கினோம்னா அது ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. இங்கே மூன்று வகையான நிகாயங்கள் இருக்கிறது. நீங்கள் பொதுவாக அஸ்கிரிய மல்வத்த பீடத்தை மட்டும்தான் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த அஸ்கிரிய மல்வத்த பீடம் என்கின்ற இரண்டு பீடங்களுமே வந்து ஒரு நிகாயத்துக்கு கீழே தான் அவை அவை இரண்டுமே வருகிறது. அது சியாம நிகாயம் என்று சொல்லிட்டு ஒரு நிகாயத்துக்கு கீழே வருகின்றது. அதாவது ஒரு கம்பெனிக்கு கீழே ஒரு இடத்துல இருக்கின்ற ரெண்டு வகையான கம்பெனிகள் லைக் பெப்சி கோகோ கோலா மாதிரி தான் இரண்டையும் தாண்டி அமரபுர நிகாயம், அதே போன்று ராமானிய நிகாயம் என்ற ரெண்டு அடுத்த ரெண்டு நிகாயங்கள் காணப்படுகிறது. இதுல இந்த சியாம நிகாயம் எனப்படுகின்ற நிகாயம் வந்து இலங்கையில் காணப்படக்கூடிய பௌத்த பிக்குகள்ல 93% பிக்குகளை உள்ளடக்கியது. அதே போன்று சிங்கள பௌத்தர்களின் உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் மாத்திரம் பொய்கம என்கின்ற சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் அதிக அளவிலே அந்த நிகாயத்தில் இருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தலைமை பீடத்தில் இருப்பதைத்தான் அதிக அளவிலே விரும்புகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூட நாங்கள் ஏற்கனவே இது ஒரு எதிர்வு கூறியிருந்தோம். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே வரவில்லை. எனவே அதன் காரணமாக அவரை மகாசங்கங்கள் விரும்பாது என்கின்ற விஷயத்தினை நாங்கள் ஏற்கனவே எதிர்வு கூறி சொல்லியிருந்தோம்.
ரணில் விக்ரமசிங்கே இன்றைக்கு கொண்டு வந்து பிரதமராக அமர்த்தப்பட்டிருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்சே பதவி விலகுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்றே நான் நம்புகிறேன். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தினை பௌத்த சிங்கள பேரினவாதம் முடித்து வைத்த ஒரு விடயத்தை தலைமை தாங்கியவர் என்று கூறப்படுகின்ற கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை எதுவும் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்புவது என்பது அவர்களுடைய அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்த யுத்தம் ஒரு அர்த்தமற்றது என்பதை அவர்களை ஒத்துக்கொள்வது போன்று ஆகிவிடும் என்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் அவர்கள் கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் வெளியேறுவதை பௌத்த மகாசங்கங்கள் விரும்பாது என்றே நாங்கள் நம்ப. இன்னும் சொல்ல போனா கோட்டாபய ராஜபக்சேவை காப்பாற்றுவதே இந்த மகாசங்கங்கள் தானா? அது அவரை அப்படி அவர் மாத்திரம் என்று இல்ல, பொதுவாக இங்க வரக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் பௌத்த மகாசங்கங்களினுடைய ஆசியை பெற்றால் மாத்திரமே அவர்களால் ஆட்சி செலுத்த முடியும் என்பது வரலாறு கண்ட உண்மை. ஏற்கனவே பண்டாரநாயக்க அவர்களுக்கு SWRD பண்டாரநாயக்க அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உலகம் அறிந்த உண்மை. அதன் பிற்பாடாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வருகிற பொழுது அவர் 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 அந்த உயர் கவி கொய்கம என்கின்ற அந்த உயர் சாதியை சேர்ந்தவராக இருக்கவில்லை. அதன் பிற்பாடாக அவர் எவ்வாறு குமாரதுங்க அவர்களின் உதவியோடு அவருக்கு உண்மையில ஆசீர்வாதம் வழங்குவதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த வெண்கோண மண்டபத்தில் வைத்து ஆசீர்வாதம் வழங்குவார்கள் அரசு தலைவருக்கு, அதுக்கு அதை மறுத்து விட்டார்கள். அதன் பிற்பாடு பலத்த பகிர பிரயத்தனத்தின் மத்தியில தான் அவருக்குரிய அந்த ஆசீர்வாதம் கூட கிடைக்க பெற்றது. எனவே தொடர்ச்சியாக யார் வந்தாலும் எவர் வந்தாலும் அவர் பௌத்தராக இருப்பார். அதே போன்று பௌத்த மகாசங்கங்களுடைய மனம் அவர்கள் மனம் வைத்தால் மாத்திரமே அவர் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க முடியும் என்கின்ற விடயத்தை இப்பொழுது முந்தைய ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் தெரியும், இன்றைக்கு சர்வசாதாரணமாக அனைவரும் அறிந்த ஒரு விடயமாகிவிட்டது. இந்த நெருக்கடியான சூழலில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பொறுப்பேற்று இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? ரணிலால இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், நாட்டை வந்து ஒரு அமைதி பாதைக்கு கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னென்றால் இது ஒரு ஈக்குவேஷன். அப்படி என்றால் அமெரிக்காவுக்கு சீனா எதிரி, ஆமா, சீனாவுக்கு இந்தியாவும் எதிரி, ஆமா. எனவே அமெரிக்காவுக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் வேண்டப்பட்ட ஒரு தலைவராக இலங்கையில் இருக்கக்கூடியவராக இருப்பவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக வருவதை அமெரிக்காவும் விரும்பும், எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற போக்கிலே இந்தியாவும் அதை தடுக்க வேணும் அல்லது இதை பிளாக் பண்ணணும் என்று சொல்லி விரும்பாது. எனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்ததன் பிற்பாடாக இப்ப இருக்கக்கூடிய அடிப்படையான சில பிரச்சனைகள் நிறைவேற்றப்படலாம் என்று நம்புகிறேன். நான் இப்ப கதைத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ஏற்கனவே இந்தியா மின்சார பிரச்சனைக்கான ஒரு தீர்வினைத்தான் வழங்கி இருந்தது. ஏனென்றால் மின்சாரம் இல்லாமல் போகின்ற பட்சத்தில் அனைத்து மக்களுமே தெருவில் இறங்கி ஒரு வித்தியாசமாக ஒரு வேறுபட்ட கோணத்துல கலவரம் உண்டாகி சில வேளைகள் இராணுவ ஆட்சி வரைக்கும் போயிருக்கக்கூடும். இலங்கையில் இராணுவ ஆட்சி வருவதை எப்பொழுதும் அல்லது போனால் இந்த தெற்காசிய பிராந்தியத்துக்குள்ள இராணுவ ஆட்சிகள் வருவதை எப்பொழுதும் இந்தியா விரும்புவது இல்லை. உங்களுக்கு தெரியும், மால்தீவ்ஸ் போய் இலங்கையில இருந்த தமிழீழ விடுதலை கழகம் என்கின்ற பிளப்ட் என்கின்ற அமைப்பு பிடிக்கின்ற பொழுது அதை எப்படி இந்தியா ரியாக்ட் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமா பண்டாரநாயக காலத்துல JVP உடைய புரட்சிகளின் போது அதை எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கையாண்டார் என்பது தெரியும். எனவே அந்த வகையில இங்க ஒரு இராணுவ ரீதியான ஒரு போராட்டம் ஒரு இராணுவ ஆட்சி ஒன்று வருவதை இந்தியா விரும்பாது. உடனடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை ஷோட் அவுட் பண்ண விரும்பினது எரிபொருட்களை போதுமான அளவுக்கு விநியோகித்தது. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல இந்தியா உரத்தினை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது. அதாவது அடிப்படை விவசாயிகள் இங்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள், அதிகளவான பிரதேசங்களில் விவசாயம் செய்யப்படுகிறது. எனவே உரம் பிரச்சனைக்கான உடனடி தீர்வு, உரம் 6,000 ரூபாய் வித்த உரம் இன்றைக்கு 30,000-40,000 வரைக்கும் கருப்பு சந்தைகள்ல கிடைக்குது. அப்ப அப்படி இல்லாமல் அனைவருக்கும் உரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை முதல் தடவையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே இதுல இந்தியாவினுடைய பூகோள அரசியலுக்கும் ரணிலுடைய நியமனம் என்பது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இதை இந்த தீர்மானத்தை எதிர்க்க மாட்டார்கள் என்றே நம்புகிறேன். காலிமுகத்தில வந்து கோத்தபையாவுக்கு எதிராக தான் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. கோத்தபையா அவர்கள் பதவி விலக வேண்டும், கோபேக் கோத்தா என்கிற ஒரு கோஷத்தை வச்சுதான் அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோத்தபையா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில இருக்காங்க, பதவியில இருக்காங்க. சோ கோத்தா அவர்கள் பதவி விலக வாய்ப்புகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கோ ஹோம் கோட்டா என்கின்ற வாசகத்தை வைத்து ஒரு போராட்டம் பெருமளவுல முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்துக்குரிய ஆதரவு இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மக்களால் கணிசமாக வழங்கப்பட்டு வருவதற்குரிய உடனடி காரணமாக இருப்பது பொருளாதார மந்தநிலை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற விலைவாசி உயர்வு தான்.
ஒருவேளை தொடர்ச்சியாக இந்த பொருட்கள் அனைத்தும் வர வழிகட்டும் இந்த விலைவாசிகள் கட்டுக்குள் வந்தால் இந்த ஆதரவு தளம் என்பது எவ்வளவு தூரம், இந்த கோஹோம் கோட்டா என்கின்ற அந்த வாசகம் தாங்கிய போராட்டம் என்பது நடக்கும், ஆனால் அதுக்குரிய மக்களுடைய ஆதரவு என்பது இப்பொழுது இருக்கின்ற அளவுக்கு எதிர்வரும் காலங்களிலே இருக்குமா என்பதை கூற முடியாது. ரணிலை பொறுத்த வரைக்கும் அவரை பொதுவாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு மிக தந்திரோபாயமாக அரசியலை கையாளுகின்ற நபராகத்தான் பார்க்கிறார்கள். அதை ஒரு கணம் விடுதலை புலிகளுடைய அரசியல் ஆலோசகராக இருந்த அண்டன் பாலசிங்கம் ஐயா கூட அதை குறிப்பிட்டிருந்தார். எனவே அப்படி இருக்கிற பொழுது அவர் வந்தவுடன் சொல்லிய டிமாண்ட் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் வைத்தது என்னவென்று சொன்னால், நான் பிரதமராக வருகிறேன், ஆனால் இந்த கோஹோம் கோட்டா என்கின்ற அந்த போராட்டம் எக்காரணம் கொண்டும் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். எனவே இதுல அவர் எப்படி இதை தந்திரோபாயமாக கையாள போகிறார், ஒருவேளை அவர் அப்படியே அந்த போராட்டத்தை நடக்க விட்டு அந்த போராட்டத்தை நிறுத்து போக செய்கின்ற அளவுக்கு தந்திரமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர், அது இலங்கை உலகம் அறிந்த உண்மை. எனவே இதுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுடைய கோஷம் கோட்டா அவர்களை வீட்டுக்கு போக செய்வதாகத்தான் இருக்கிறது. ஊடகங்கள் வாயிலாக பேசிய கோத்தபய ராஜபக்சே அவர்கள் புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார், அதிபருக்கான அதிகாரங்கள் குறைக்கப்படும், நாடாளுமன்றத்துக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்படும் எல்லாம் பேசியிருந்தாரு. அதற்கான புதிய பிரதமர் நியமனம் செய்யப்பட்டு விட்டார். அவர் சொன்ன பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே அதிபருடைய பவர்கள் குறைக்கப்படுமா? குறைக்கப்பட்டு புதிய வர வர ஆப்ஷன் இல்லை. என்னென்றால், இந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு பிரதமருக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கு என்றால், எவ்வளவோ முயற்சித்து பார்த்து இறுதியில் முடியாத நிலைமையிலே, எதுக்குமே செய்ய முடியாத நிலைமையிலே தான் அதிபர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். எடுத்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த பிரதமர் பதவியை கொடுப்பது உண்மையில இன்னும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் உங்களுக்கு சொல்ல முடியும். ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய சொந்த தேர்தலிலே தோற்ற ஒருவர். நினைக்கிறேன் உலக அரங்கிலேயே தேர்தலிலே தோற்ற ஒரு நபர் பிரதமராக வருவது இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்ப அந்த வகையில ரணில் விக்ரமசிங்க அவர்களை கொண்டு வந்து இருக்குகின்ற பொழுது, ஆனால் அவர் ஒரு மிக நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ளவர் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப அந்த வகையில் அவர் உள்ளுக்கு வருகின்ற பொழுது பிரதமருடைய அதிகாரங்களை அதிகரிக்காமல் வெறுமனே ஒரு பொம்மையாக இருப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொண்டு வந்திருக்க மாட்டார். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே பிரதமருக்குரிய அந்த அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே இதை பிரதமராலேயோ இல்லாட்டி பிரதமருக்கு அடுத்த அமைச்சரவைகளாலேயோ கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே அரசியலமைப்பு மாற்றம் என்றது ஒரு அவசியமான விஷயமாக இருக்கிறது. அதிபருக்குரிய அதிகாரங்கள் கண்டிப்பாக குறைக்கப்பட்டு மீண்டும் பிரதமருக்குரிய அதிகாரங்கள் அதிகரிக்கப்படும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். அல்லது போனால் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் என்பது இயலாத காரியமாகிவிடும். ராஜபக்சே அவர்கள் அலரி மாளிகையிலிருந்து தப்பி ஓடிவிட்டார், அவர் திரிகோணமலையில் இருக்காரு, இந்தியாவுக்கு தப்பி போயிட்டாரு, சீனாவுக்கு தப்பி போயிட்டாரு, இப்படியாப்பட்ட செய்திகள் வருது. ஆனா அவர் இலங்கையில தான் இருக்காரு, வெளிநாடு தப்பி போக மாட்டார் என்கிற செய்திகள் தான் வருது. அவர் எங்கதான் இருக்காரு? திரிகோணமலையில தான் இருக்காரா? ஏதாவது தகவல் உங்களுக்கு, ஏதாவது மக்கள் மத்தியில மஹிந்த ராஜபக்சே பத்தி என்ன பேசுபொருள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி ஏதாவது தகவல்கள் தெரியுமா உங்களுக்கு? உண்மையில அன்றைக்கு நடைபெற்ற இந்த வன்முறையினுடைய ஆரம்ப புள்ளி என்பது மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆதரவாளர்களினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாக, ஆதாரபூர்வமான உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல குழுமியிருந்த மக்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு அவர்களின் மீது அதிக அளவான கோபத்தை கொண்டிருந்தார்கள், அதிக அளவான விரக்தியில் இருந்தார்கள். அதிகாலை வரையிலும் அவர்கள் அந்த அரளி மாளிகையை சுற்றியே காத்திருந்தார்கள். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பத்திலே மக்களுடைய எழுச்சி மிதமிஞ்சியதாக போயிருக்குமாக இருந்தால் உள்ளே நுழைந்து மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகியிருக்க கூடும். ஆனபடியினாலே இதை முன்கூட்டியே ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டவர்கள் அந்த இடத்திலிருந்து அலரி மாளிகையில் இருந்து வெளியேறினார்கள். வெளியேறி அவர்களுக்குரிய பாதுகாப்பான இடங்களிலே இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நானும் கூட இதை ஊடகங்களுக்கூடாகத்தான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாமல் ராஜபக்சே அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்றை செய்திருந்தார். அதிலே தன்னுடைய தகப்பன் மஹிந்த ராஜபக்சே பாராளுமன்ற உறுப்புரிமையை விட்டு நீங்கவில்லை, அவர் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார், அவர் நாட்டை விட்டு போக மாட்டார் என்று அவர் கூறியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே அந்த உடனடியாக அந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற வீடு எரிப்புகள், அதே போன்று சொத்துக்களுக்கான சேதாரங்கள், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கம்பட்டமை போன்ற பல்வேறு காரணங்களுக்கு
காரணங்களினாலும் அதே நேரத்துல முதலாக தான் நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். உடனடியாக மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நகர வைத்தமைக்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய பூர்வீகமான வீடு மெதமலானையில் இருக்கக்கூடிய வீரகத்தியில் இருக்கக்கூடிய அவருடைய பூர்வீகமான வீடு கொளுத்தப்பட்டிருந்தது, குருநாகலில் இருந்த வீடு கொளுத்தப்பட்டிருந்தது. அதே போன்று ராஜபக்சேக்களினுடைய தகப்பனான டிஏ ராஜபக்சே அவர்களுடைய உருவச்சிலை தகர்க்கப்பட்டு நிலத்தில் வீழ்த்தப்பட்டிருந்தது. எனவே இப்படி ஒரு மனநிலையில் மக்கள் இருக்கிற பொழுது அவர்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்களின் மீதான கோபத்தை தான் அப்படி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர் இயல்பாக ஒரு பாதுகாப்பை தேடி போக வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் இன்றைய திகதிக்கு அவர் அந்தளவுக்கு ஒரு பதட்டமான நிலை இல்லை என்பதன் காரணமாக வெளியேறி இலங்கையை விட்டு வெளியேறி இருக்க வாய்ப்புகள் குறைவு என்றே நான். திரிகோணமலை அவ்வளவு பூகோள ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, ஏன் ராஜபக்சே திரிகோணமலை தேர்ந்தெடுத்தார், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பொதுவாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரைக்கும் ஏனைய மாவட்டங்களிலே இருப்பது போன்று வடக்கு கிழக்கு மத்திய மாகாணத்தில் சில பகுதிகளை தவிர மிச்ச இடங்களிலே வந்து அதிக அளவிலே பெரும்பான்மையாக சிங்கள மக்களே இருந்து வருகிறார்கள். அப்ப அந்த வகையில சிங்கள மக்கள் தான் அதிக அளவுல கோபத்தை வெளிக்காட்டியிருந்தார்கள். திருகோணமலை கடற்பிராந்தியத்தை நீங்க பார்த்திருந்தா தெரியும், அன்று அன்றைக்கு கடல் முற்றுகையிடப்பட்டிருந்தது, மக்களால் முற்றுகையிடப்பட்டிருந்தது கடல். திருகோணமலையை பொறுத்தவரையிலையும் அது ஒரு சர்வதேச துறைமுகமாக காணப்படுது. அதை விட அந்த காலத்துல இருந்தே திருகோணமலை துறைமுகத்தை வந்து பாதுகாப்பு நிமித்தமாக ஐக்கிய ராஜ்யம் அதாவது யூகே பிரித்தானியாவும் இரண்டாம் உலக மகாஜுத்தத்திலும் கூட ஒரு பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தி இருந்தது. உண்மையிலே அது பாதுகாப்புகள் நிறைந்த அதிகளவான கடற்படை முகாம்கள் அமைந்த பிரதேசமாக காணப்படுகிறது. அங்கிருந்து இலகுவாக விமானம் மூலமாகவும் வெளியேற முடியும். அதாவது இங்க இருக்கக்கூடிய சில தீவுகள் மாலத்தீவு அதே போன்று சிலி போன்ற இந்த இடங்களுக்கு வெளியேறவும் இலகுவானதாக இருக்கும். ஆகவே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கலாம். கடல் மார்க்கமாக போறதுக்கு ஒரு எளிமையான பகுதி இல்லது, கடல் மார்க்கமாகவும் தான் வான்வழியாக போவதாக இருந்தாலும் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு அதை விடவும் இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு துறைமுகமாக இருக்கிறது. இன்னும் இலங்கையை சொல்ல போனா ஒரு ஃபெயில்டு ஸ்டேட், ஒரு தோல்வியடைந்த அரசு என்கிற நிலைமையில தான் இலங்கை இருக்கு. மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு, இலங்கை வந்து ஒரு மீட்சி பெறும், பழைய நிலைமைக்கு இலங்கை வருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உந்து சக்தி மக்கள் மனசுல இருக்கா? இந்த இலங்கை ஒரு ஃபெயில் ஸ்டேட்னு சொல்றதுக்கு வெறுமனே ஆட்சியாளர்கள் மட்டும் காரணம் சொல்றதுக்கு இல்லை, மக்களாகிய எங்கள் மீதும் கணிசமான பிழை இருக்கிறது. நாங்கள் வெளிநாட்டு பொருட்களை அதிக அளவில் நுகர ஆரம்பித்து ஏற்றுமதி என்பது சற்றும் இல்லாமல் வெறுமனே தரகு வர்த்தகத்தை மாத்திரம் நம்பியிருந்த ஒரு நாடாக இருந்தோம். தரைவழி தொடர்புகள் அற்ற தனித்து விடப்பட்ட ஒரு தீவாக இருக்கிறோம். அந்த வகையில எங்களுக்குடைய நாங்கள் ஒரு விஷயம் பேசிக்காக தெரிஞ்சிருந்திருக்க வேணும், ஆக குறைந்தது எங்களுக்குரிய உணவு தேவையாவது நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உணவு தன்னிறைவையாவது கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேசிக் நாலேஜ் மக்களுக்கு இருந்திருக்க வேணும். இலங்கை நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவாக இருந்த போதிலும் கூட தகரத்தில் அடைக்கப்பட்ட டின் ஃபிஷ், நீங்கள் இந்தியாவில இந்த வேர்ட் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, டின் ஃபிஷ் தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். டின் ஃபிஷ், எஸ், டின் ஃபிஷ வந்து கொள்முதல் செய்கின்ற ஒரு துரதிருஷ்டவசமான நிலையில இருந்தோம். இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து நீங்கள் ஆவின் பாலை பாலாகவே பயன்படுத்துகிறீர்கள், இங்கு பால்மா பவுடரை பயன்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது. இங்கு அதிக அளவான கால்நடைகள் வளர்க்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அது செய்யப்படவில்லை, அதை அரசு ஊக்குவிக்கவில்லை, இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதில் அதிகளவான ஆர்வத்தை செலுத்தவில்லை என்றுதான் கூற வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது எங்களுக்குரிய இந்த உணவு தேவை ஒட்டுமொத்தமாக பால்மாவை பொறுத்தவரைக்கும் அப்படியே நியூசிலாந்தில் தங்கியிருந்தோம். டின் ஃபிஷ் என்றால் டின் ஃபிஷ்ல தங்கியிருந்தோம், கோதுமை மா என்றால் இன்னொரு இடத்துல தங்கியிருந்தோம். அப்ப எங்களுக்கு தேவையானது நாங்கள் உற்பத்தி செய்ய தவறினோம் என்றதுதான் எங்கள் இந்த இந்த நாட்டினுடைய ஃபெயில் என்றதுன்ற முதலாவது காரணம் என்று சொல்லி நான் சொல்லுவேன். எனவே இந்த நாட்டை விட்டு ஓடுவதால் மாத்திரம் ஓடுவதால் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு வேளையில், இந்த நாட்டினை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கிருக்க வேண்டும். அதற்கு இனி வருகின்ற அரசாங்கமாவது சரி ஓரளவுக்கு இங்கு இருந்து தாக்குப்பிடிப்போம், இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திருப்திப்படுத்துகின்ற விதத்திலாவது இனி வருங்காலங்களிலே அரசியல் பொருளாதார கல்வி கொள்கைகள் அமைக்கப்படுதல் வேண்டும். அதை இந்த அரசாங்கம் செய்ய தவறுகிற பட்சத்தில் தான் இந்த நாடு உண்மையாக தோல்வியுற்ற ஒரு நாடாக கருத வேண்டும்.
இல்லாது போனால் இப்பையும் சான்ஸ் இருக்குது இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய சான்ஸ் இருக்கு. அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ப்ராசஸாக இருக்கலாம், ஆனால் செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அதிகளவான ஒரு பதற்றமாக இருந்த இளைஞர்கள், அதிகளவான சிங்கள இளைஞர்கள் முன்னைய நாட்களில் உயிர் பிரச்சனை காரணமாக தமிழ் இளைஞர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை காரணமாக அதிகளவுல தமிழ் இளைஞர்களை காட்டிலும் சிங்கள இளைஞர்கள் அதிகளவுல நாட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு துப்பாக்கியமான நிலை ஏற்பட்டிருக்கு. ஆழமானவும் விரிவாகவும் இலங்கையுடைய தற்போதைய சூழல் பற்றியும் அரசியல் நிலவரங்களை பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.